ಬಾಡ.
மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அம்பிகை அங்கையர் கண்ணே அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி என் தாயாகப்பட்ட சேலம் கோட்டை பெரிய மாரியம்மனின் திருவாலயம் இந்த ஆலயம் அடேப்பா பெரிய ஆலயம் இந்த ஆலயம் 400 வருஷங்கள் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணி அப்படியா இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கின்றது இந்த அம்பாளுக்கு சரிதான் பதினெட்டு பட்டி கிராமத்தை சேர்ந்த இந்த அம்மாளுடைய ஆலயத்தை வணங்கி வரக்கூடிய வரக்கூடிய பக்தர் ஓடிகளுக்கு அம்மா ஆனா கும்பாபிஷேகம்னா லேசா கிடையாது
கும்பாஷயம் என்றால் சரி கும்பாஷயத்தை கண்ணால் பார்த்தால் ஆமா கோடி நன்மை உண்டா ஆ உண்டு உண்டு ஒரு காலத்திலே உலகமா கோயில்ல வந்து கும்பாஷயம் நடந்துச்சு நடந்துச்சு எங்க எந்த ஊர்ல தெங்காசியில ஆமா காசி விஸ்வநாதர் கோயிலே வந்து ஆமா கும்பாஷயம் நடக்கும்போது நடக்கும்போது கும்பகோணம் நகரிலே இருந்து கூட வந்திருந்தார்கள் ஆ வந்திருந்தார்கள் அது மாதிரி ஆமா இந்த அம்பாளுடைய வாசல்ல வாசல்ல 400 வருடத்துக்கு அப்புறமாக சரி இப்போது கும்பாஷயம் நடந்துருக்கு நடந்துருக்கு அதாவது இந்த சேலம் மாவட்டத்திற்கே ஒரு பெருமைன்னு சொன்னா நம்ம கோட்டை மாரியம்மன் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாம கோட்டை மாரியம்மன் சொன்னா பக்தர்களுக்கு மக்களுக்கு தெரியாதவர்கள் கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஏனென்று சொன்னா மாரியம்மன் என்று சொன்னா இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து வணங்கிய பேர்களுக்கு அம்மா முதலாவது வந்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை திருமணமாகாதவர்களுக்கு மாலை முடியாதவர்களுக்கு மாலை வரம் தாத்தாவுக்கு கல்யாணம் முடிக்கவா சேலத்துல அம்மா கிட்ட சொல்லி உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிப்போம் நான் கூட்டு வந்தேன் பூ வச்சது பொண்ணுக்கே தெரியாது இப்படி கல்யாணம் கை கூடணும் ஆலயத்துக்கு வந்திருந்து வராதவர்கள் இருக்க மாட்டார்கள் அதோடு மட்டுமல்லாமல் 400 வருடங்களுக்கு பிற்பாடு இப்போது அம்மனுடைய ஆலயத்திலே கும்பாபிஷேகங்கள் எல்லாம் முடித்து முதலாவது இந்த ஆலயத்திற்கு நாமளுடைய நிகழ்ச்சியை வரவழைத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குடுப்பனை எங்களுக்கு கிடைத்ததற்காக நான் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆலயத்தாருக்கும் நன்றி அதனாலே இந்த கோட்டை மாரியம்மனுடைய திருவாலயத்திற்கு சரி அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெருமிழாவாகவே நடந்து வருகின்றது இப்ப ஏற்பட்ட இந்த இடத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் சரி நாமளுடைய வில்லை சேவை இங்கு அன்போடு நாமல் 6 பேர்களையுமே வரவழைத்துள்ளார்கள் நாமலையை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள் இயல் இசை நாடகம் இம்மூன்றும் சேர்ந்ததுதான் முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு ஒரு ஆலயத்திலே வந்து திருவிழாமனு சொன்னா பாட்டு கச்சேரி வைப்பாங்க நடனம் வைப்பாங்க கரகாட்டம் வைப்பாங்க கொட்டுமேளம் முழங்கும் ஒரு தெய்வத்தினுடைய புகழை எடுத்து சொல்வதற்காக மட்டுமே இந்த வில்லுப்பாட்டு பிறந்தது தென் மாவட்டங்கள் மட்டுமே இருந்து வந்த இந்த வில்லுப்பாட்டு கலையை சரி இன்னைக்கு சேலம் மாவட்டத்துக்கும் வடக்கே வர வர எங்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு எனக்கு ரொம்ப நன்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வில்லுப்பாட்டை படித்து என்னுடைய நோக்கம் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் வில்லுப்பாட்டு இல்லையோ அங்கெல்லாம் கொண்டு போய் நம்ம படிக்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசையாவே இருந்தது பணத்து மேல ஆசையே கிடையாது ஆனா எங்களுடைய நோக்கம் வந்து உங்களை பார்க்கணும்னு நோக்கம் அதனாலே என்னுடைய ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறி கொண்டே இருக்கிறது இன்னும் நிறைய நான் நிறைவேற்றுவேன் அதற்கெல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் முதலாவது அதற்காக ரொம்ப நன்றி வந்திருந்த போதிலும் இந்த வில்லுப்பாட்டிலே அமைத்ததற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதன் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதன் முதலாகவே சாஸ்தாவின் கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா அவருக்கு ஆரம்பிக்கணும் ஏன் அவருக்கு மட்டும் முதன் முதலாக பாடுகிறோம் தெரியுமா எதற்காக அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் ஆமா அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள் ஆனால் என் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல எப்படியோ அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை அப்பேறுபட்ட அரிகர புத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வம்
மிருகங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா அப்படி இல்லை என்றால் அப்படி சாஸ்தா மட்டும் மிருகங்களேன்னு வெயிங்க சாமி இந்த பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும் ஆமா நால்வேலி சாலையில வந்துட்டு போயிரும் ஆமா பெரிய ஐயா கோட்டைக்குள்ள இறங்கி வர மாட்டார் வர மாட்டார் அதனால சாஸ்தா பிரந்தாத்னா சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா ஆமையா ஆகையினாலே சரி சாஸ்தாவேந்திர கதைகளே நான்கே வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு பிரவி செய்து விட்டு ஆமா ஐயனார் கதைய பாடலாம் எத்தனை நாள் நாள் ஆகும் கூட ஒரு நாள் ஆகும் ஆமா நாள் நாள் ஆகும் சில ஊர்ல நானாவது நாள் மத்தியானமும் வந்து ஐயா பிறப்பாரு அதையாத்தில பிறந்துக்கிற மாதிரி ஏனா ஐயனாருடைய வரலாறு சாஸ்தா பிறப்பு அவ்வளவு பெரிய கதை அரக்கன் கதை அதேதான் நமக்கு நேரம் இல்ல ஒரு நேர நிகழ்ச்சி ஆமா அதனாலே அம்மனுடைய திருப்புகளையே நாங்கள் பாடும் பொழுது சரி பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள் இசை குச்சங்கள் கதை குச்சங்கள் ஆமா எங்கள் கதையிலேயே பொருள் குச்சங்கள் ஆ குச்சங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் புன்சுவல் பின்னால் இருக்கலாம் பின்சுவல் முன்னால் இருக்கலாம் ஆமையா ஏன்னா ஆண்டவே நமக்கெல்லாம் எலும்பு இல்லாத நாக்க தானே கொடுத்திருக்காரு எலும்பு இல்லாத நாக்கு ரெண்டு கையில கரிய மதுர நல்லா சுண்ட வச்சு பாருங்க அந்த கறி வந்து 32 பல்லிலும் கடிபடாம அந்த கறி போகும் 2 கிலோ கறி எடுத்து வச்சாலும் வாயில போட்டு நல்லா மென்று சாப்பிடும்போது அந்த கறி நல்லா இருந்தா தான் நாக்கு உள்ளதெல்லாம் பாத்துக்கோ நல்லா இல்லனா நாக்கு வெளிய தள்ளிரும் அதேதான் அப்பேர்பட்ட நாக்கு ஆண்டவே கொடுத்திருக்கிறார் ஆமா அதனால் முன்சொல் பின்னால் இருக்கலாம் பின்சொல் முன்னால் இருக்கலாம் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் ஆமையா தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் அழகா பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் அழகா பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல அனைத்தையும் கற்றவளும் கிடையாது அதாவது ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள் ஒரு சைஸா படிப்பாங்க ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது ஐந்து வரல ஒன்னு போலயா இருக்கு கச்சது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு என்பார் என்பார்கள் என் சிற்றறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் கஷ்டமான வேலை எந்த வேலை காவல்துறை அதிகாரி வேலை தான் உண்மைதானே அவங்க வந்து ஒரு நிமிஷம் கூட அயர முடியாது ஆமா அதனால அவங்க இரவும் பகலுமாக ஆமா காவல் காத்து வரக்கூடிய வேலை வந்து காவல்துறை வேலை ஆமா அப்படி இருப்பதனால அவங்க இரவு பூரா கண்ணு விழித்து உழைப்பதனால தான் ஆமா நம்ம நைட்டு நல்லா கண்ணு மூடி தூங்குதோம் அதேதான் அதேதான் அப்படி இல்லைன்னா நம்ம தூங்க முடியுமா அப்படி இருப்பதனால சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற ஆமா காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுடைய வில்லி செஞ்சார் பாக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆமையா ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ ஆமா அதுபோல் எங்கள் ஆறு பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் ஆமையா பாடி மாடி உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் புதனது உத்திர
அதாவது அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் குலவை போட்டாங்க பெண்கள் எல்லாம் ஆமா கல்யாண வீடா இருந்தாலும் சடங்கு வீடா இருந்தாலும் கோவில் திருவிழாவா இருந்தாலும் குலவை போடுவாங்க ஆமாய்யா ஆனா இப்போ உள்ள பெண்கள் வர 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 குலவையவே மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க மறந்துட்டாங்கங்கறத விட யாருக்கும் தெரியல தெரியல குலவை போட தெரியல குலவை போட்டா என்ன போடுவாங்கன்னு ஆனு வாய பாக்காங்க அதேதான் வேற என்ன செய்ய நம்ம ஏரியா வந்தா கண்டிப்பா குலவை போடுவாங்க கலகலகலன்னு கேக்கும் நான் என்ன ஒரு 10 10 ஆளே பொம்பளையால கூட்டு வரணும் சொன்னேன் குலவை போட நீ கேக்க மாட்டேன்டா 10 பொம்பளைய கூட்டி தான் வரல சரி துட்டு யார் குடுக்க அங்க ஊர்ல வாங்க வேண்டியானே அதானே அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்து பிறந்ததினாலே ஆமையா ஆனப்படை குதிரைப்படை ஐயங்காஞ்சி பேப்படையோடு ஆமா சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே பிறந்ததினாலே ஆமா அவர் அரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஆமையா ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார் Yeah.
பெருமாள் சரி யானை தோல் போர்வையும் புலி தோல் ஆசனங்களோடு ஆமையா சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார் வருகின்றார் அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் ஆமாம் ஈரேழு பதினான்கு உலகத்தை இறைவன் படைத்து படைத்து 224 போனங்களையும் ஆண்டவன் படைத்தார் ஆமா ஏழு சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் ஆமையா தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் சரி முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஆமா ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த ஆமையா நாமளை போன்ற மானிட மக்களை ஆண்டவன் படைத்தார் நாமளை எதுக்கு படைத்தார் நாமளை ஏன் படைத்தார் எதற்கு படைத்தார் எதற்காக அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா எதற்காக ஒரு தெய்வத்தினுடைய உருவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொல்லித்தான் ஆமா சிவன் இப்படித்தான் இருப்பார் சரி சிவ சக்தி இப்படித்தான் இருப்பார் கருப்பசாமி இப்படித்தான் இருப்பாரு ஆமா இந்த மாயாண்டி சுடலை இப்படித்தான் இருப்பாரு இந்த மாரியம்மா இப்படித்தான் இருப்பா ஆமா அப்படின்னு தெய்வத்தினுடைய உருவத்தை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொல்லித்தான் இதோ சபை நிறைய அமர்ந்திருக்கிறார்களே யாரோ நாமளை பெற்றெடுத்த தாய்மார்கள் ஆமா இந்த மாரியம்மனுடைய வடிவத்திலே தாய்மார்களை படைத்து படைத்து சிவனுடைய அம்சத்திலே இதோ நின்று கொண்டிருக்கிறார்களே நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் சிவன் வடிவத்திலே ஆண்களையும் படைத்து படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணினார் ஆஹா அதிலே நாமளுக்கு ஆறு அறிவை கொடுத்தார் ஆமா கொடுத்தார் ஒன்பது தத்துவத்தை படைத்தார் மனிதர்களுக்கு மொத்தம் மூன்று ஆசைகளை கொடுத்தார் என்ன ஆசைகளா இந்த உலகத்திலே வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய மூன்று ஆசைகள் முக்கியமான ஆசை அது என்ன ஆசை மண் ஆசை பொன் ஆசை பெண் ஆசை அடேங்கப்பா மூணு தேவதான் ஆமா மண் ஆசைனா என்னய்யா உலகத்திலே வேணும்ல மண் ஆசை உலகத்திலே வந்து இப்போ நம்ம ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போடணும் வீடு வாங்கணும் தோப்பு தொடவ வாங்கணும்னு ஆசைப்படுதோ ஆமையா அப்படின்னா என்ன கீழ வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் பக்கத்துல வயக்காடு இருக்கும் காட்டுல ஆமா அப்ப வயக்காட்டுக்கு அவர் இடத்துக்கும் இவர் இடத்துக்கும் ஒரே வரப்பா இருக்கும் ஒரு வரப்பா இருக்கும் அப்ப அந்த கீழ வீட்டுக்காரர் என்ன செய்வாரு கீழ வீட்டுக்காரர் வரப்ப மேக்கணிக்கே சிவாரு வெட்டிக்கிட்டு வருவாரு மேல வீட்டுக்காரர் வரப்ப கிழக்கணிக்கே சிவாரு சரிதானே ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரே வரப்ப சிவனா என்ன ஆகும் போறதுக்கு சங்கடமா இருக்கு மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும் அதான கேட்டேன் எதுக்கு வரப்ப சிவுதாங்க எதுக்கு அதுல கொஞ்சம் இடம் நமக்கு கிடைச்சுக்கிடுமா அப்படின்னு ஆசை ஆமா கிடைச்சுனா கூட கொஞ்சம் விளையுமே பிறகு வரப்பே இல்லாம ஓ இடம் எது ஏன் இடம் எதுன்னு தெரியாம தெரியாமல் ஓட்டு கேஸ்னு அலைஞ்சு ஒரு லட்சம் ரூபாய் செலவச்சார் பிறகுதான் அந்த ஐயா வீட்டுல இருப்பாரு ஆமையா அதைத்தான் மண்ணாசை என்பார்கள் பொண்ணு ஆசைனா என்ன என்ன ஆசை பெண்ணா பிறந்தவங்க கழுத்து நிறைய தங்க ஆபரணங்கள் வாங்கி அணியணும்னு ஆசைப்படுகிறோம் இல்லையா அதைத்தான் பொண்ணாசை என்பார்கள் சில வீட்டுல தாய்மார்கள் சொல்லுவாங்க ஒரு திருவிழா வந்துட்டுன்னு வை அந்த வீட்டுக்கார ஐயாவை கூப்பிட்டு ஏயா பக்கத்து வீட்டுக்காரி 10 கிரான்ல ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா நீர் எனக்கு 3 கிரான்ல யாரு ஒரு மோதிர வாங்கி தரல மவன நான் இப்பமே உத்தனத்துல கயத்த போட்டுருவா அப்ப அந்த ஐயா என்ன செய்வாரு கடனை உடனே வாங்கி அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருவாரு அதான் தரித்திரம் அறிந்து பெண்கள் நடக்கணுமா நடக்கணும் அதான் பொண்ணு ஆசைன்னு இருக்காங்க பெண் ஆசைனா என்ன என்ன ஆசை யாருக்கும் இருக்காத ஆசை எவருக்கும் திகட்டாத ஆசை இருக்கதிலே பெரிய ஆசை அதான் மோசமான ஆசை பொம்பளைனா போதும் கல்லுக்கு சேலை கட்டி விட்டாலும் கிட்ட போய் பார்க்கக்கூடிய உலகம் இந்த உலகம் உலகம் இது அப்போ பெண்ணாசைன்னு சொன்னா ஆனா பிறந்தவர் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கினதுக்கு பின்னால அவரை கட்டையில கொண்டு வச்சு சுடுகாட்டுல வச்சு அந்த ஐயாவை எரிச்சா அந்த கட்டை எரிஞ்சு சாம்பல் காத்துல பறக்குமா பறக்கும் போது அப்போ அந்த சாம்பல் சொல்லுமா என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாம்பல் பறந்து போகுமா அதான கேட்டேன் அப்ப செத்ததுக்கு பின்னாலே அந்த ஆசை விடல பாத்துக்கோ விடாதுல அதைத்தான் பெண் ஆசை என்பார்கள் இப்படி மூன்று ஆசைகளையும் முக்கண்ணன் கொடுத்து சரி இறைவன் வந்து நாமளுக்கெல்லாம் எண்சான் உடம்பை கொடுத்தாரா எண்சான் உடம்புல நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயசை கொடுத்திருக்கிறார் வயசை மட்டும் குறைச்சிட்டாரு
வயத்த மத்தர எட்டு ஜான் கொடுத்திருப்பாருன்னு வைங்க நமக்கு இந்த உலகத்துல விளையக்கூடிய பொருளே காணாது அடேப்ப இந்த ஒரு ஜான் வயத்துக்கே காண மாட்டுக்கு ஆமா எதை போட்டாலும் அத்து போகுது என் ஜான் உடம்பு ஒரு ஜான் வயிறுனு சொன்னா கட்டையரா இருந்தாலும் நெட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா எட்டே ஜான் தான் இருக்குமா எட்டே ஜான் தான் இது உண்மை அதேதான் இந்த என் ஜான் உடம்புல ஆண்டவே நாமளுக்கு ஒரே ஒரு ஜான் மட்டும்தான் வயத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு ஜான் எனக்கு கூட ஒரு அரை ஜான் இருக்கு அரை ஜான் இருக்கா வயது நீள வயிறு உனக்கு வயசாகி போச்சு பாத்தியா ஆமா அதனால கூட ஒரு ஜான் இருக்கத்தா செய்யும் ஆமா இருக்கும்ல எனக்கு வயிறு வந்து நா வயிறுன்னு சொல்லுவாங்க ஆமா உம வயிறு நா வயிறு தான் நாய் போய் எத்தனை திருவில சாப்பிட்டாலும் வயிறே தெரியாதா 15 இட்லி சாப்பிட்டாலும் வெளிய வயிறு தெரிய மாட்டேங்குது அப்படியா ஆமா அந்த ஒரு ஜான் வயத்துக்கே ஆண்டவே கொடுத்தது ஒரு ஜான் வயிறு தான் சரி ஆனா இந்த வயத்துக்கு நம்ம என்ன பாடு பட வேண்டியிருக்கு ஏ அப்பா அடேங்க அப்பா ஊரு விட்டு ஊரு மாவட்டம் விட்டு மாவட்டம் நாடு விட்டு நாடு மெட்ராஸ் வரைக்கு எங்க கூப்பிட்டாலும் போயிட வேண்டியது நம்ம சுத்தி சுத்தி வாரோம் எதுக்கு எதுக்கு எல்லாம் ஒருவன் சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு இந்த சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு அப்ப ஒரு ஜான வயத்து கொடுத்ததுக்கே நம்ம இந்த பாடு பட்டோம்னா உலகத்துல ஆமா உடம்பெல்லாம் ஆண்டவே நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது அதுக்கு தான் சிவபெருமான் என்ன சொன்னா இதோடு உனக்கு உருவமே வேண்டாம் மனிதா இந்த உருவத்தை முடித்துக்கும் அப்படின்னு சொல்லித்தான் சரி ஆண்டவே தலையில நமக்கு முடின்னு முடிய கொடுத்தாராம் அதேதான் அதேதான் இந்த முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்காயா இல்ல இல்ல நல்ல மண்டையில நாலு இரு நாலு பேனும் இருக்கு சரிதா தாளக்கார் மண்டையில என்ன இருக்கு தாளக்கார் மண்டையிலயா நம்ம தலையில கூட இல்ல இந்த புண்ணால இருக்கார் பாருங்க தாளக்கார் இந்த சிங்கி அடிக்கவர் தலையில நாலு பேன் இருக்கு சரி அந்த நாலு பேனுக்கு அந்த தலையில இருக்க முடியலையா யா இருக்க முடியல என்கிட்ட வந்து கம்ப்ளைன்ட் பண்ணுது என்ன சொல்லுது இந்த மொட்டை தலைய மண்டையில இருந்து எங்களால மரவானன்னு குளிக்க முடியல சரி மரவானன்னு நாங்க ஒண்ணு ஒண்ணுமா உட்கார்ந்து சாப்பிட முடியல முடியல அப்படின அந்த நாலு பேரும் என்கிட்ட வந்து கம்ப்ளைன் பண்ணுது அதான கேட்டேன் பிறகு சுவாறு போட்டு வளக்கியா இவ்வளவு சொல்லுத இந்த பேனு சரி அந்த மானங்கட்ட பேனு மண்டையை விட்டு இறங்கி போயிட வேண்டியதானே அந்த மண்டையை விட்டு இறங்கி நம்ம வீட்டுல முடி இருக்க தலையில வர வேண்டியது அதுக்கு அவருக்கு போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது அந்த மொட்டை தலையில தான் அலைய முடி பிறவே சரி அப்ப ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்து இரவென்றும் பகல் என்றும் இரண்டு நாளிகை உண்டு பண்ணி பகல் எல்லாம் ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார் கொடுத்தார் இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரை உறக்கத்தை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு வருகின்றார் தெரியுமா Oh.
படைப்பாறு கொடுத்து படையிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவளா வீட்டுக்காரி? அவளா வீட்டுக்காரியா? அவளாம் பெண்டாட்டி. வீட்ல இருக்க ஆட்சி பிடிக்கலையா உனக்கு? இல்ல புடிச்சது கொஞ்ச நாளா, இப்ப பிடிக்க மாட்டேங்குது. எதனால அப்படி? வயசாயி போச்சுடா. அதானே இனிமே பிடிக்காதே பிடிக்காட்டானே. வயசு 70 ஆவுது தாத்தா. அதானே சொல்றேன், ஆட்சி பிடிக்கலன்னா அப்ப டைவர்ஸ் பண்ணிடுவோமா? அவ குறமண்ட ஆயிட்டாள்ல. பிறகு அவ பேரம் பேத்தி எடுத்தா இனிமே டைவர்ஸ் பண்ண முடியுமா? இனிமே பேரம் பேத்தி எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேத்தியாவே வயசுக்கு வர போறா. வயசுக்கு வந்துட்டா இனிமே டைவர்ஸ் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன? ரூபா இப்போ தானே துட்டுக்கு மதிப்பு வேற மாதிரி இருக்கு. இப்போ சின்ன பச்சை பிள்ளைக்கு 500 ரூபா தாள கொடுக்காப்புல இருக்க. இப்போ சின்ன பிள்ளைக்கு கடைக்கு போணும்னா 500 ரூபாய் கொடுத்தா தான் சரியா இருக்கு. அதேதான் அதேதான். அப்போ ஒரு ஹோட்டல் வேதா பாட்டை ஒத்தையில வரப்பு வெட்டி 1.5 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அந்த ஐயா வீட்டுக்காரமா கையில கொடுப்பார். என் காலத்துல வேலைக்கு போனோம்னா என் அண்ணா கயிறு ஊரா சுட்டா இருக்கும். என்ன செய்வாங்க? ஒரு சரட்டை கருப்பட்டியும் அரை கிலோ பொரிகடலையும் தருவாங்க. அடே அப்பா, பொரிகடலைக்கும் கருப்பட்டிக்கும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். பிரமாதமா இருக்கும், தின்னு பாக்கணும். அப்ப 1.5 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அந்த அம்மா வீட்டுக்காரி கையில கொடுத்தா சரி, பெண்ணா பிறந்தவா என்ன செய்வா? என்னோ புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்ட அவிச்சு ஒரு வெந்நீரினிய போட்டு அந்த ஐயா வரும் போது சிரிச்ச முகம் சீதேவியா எதிர்பார்த்து நிப்பாளாம். அப்படியா? பிறவு இப்படி எல்லாம் சிரிச்சு அவர் வீட்டுக்கே வர மாட்டாரு. எனக்கு இப்படிதான் சிரிக்க தெரியும். சிரிச்ச முகம் சீதேவின்னா என்ன? புன்னகையை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணுமா? அந்த மாதிரி சிரிப்பு எனக்கு தெரியாது. அப்ப சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ, கொஞ்சம் நீங்க அழுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கே போய் குளிங்க அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். ஏன்னா அந்த கால அவர் ஒரு கோட்டை பாட்டை ஒத்தையிலே வெட்டி எரிஞ்சா காப்பிடி மண் அவர் முதுகுல விழுமா? அந்த அளவுக்கு ஓங்கி 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 வெட்டி வேகமா வேலை பார்த்தாங்க. ஆனா நீங்க பாக்க வேலைக்கு இப்ப முதுகு தேய்ப்பாளா? அகில உலகம் எல்லாம் அமுதலந்து வந்ததனாலே படியிழந்த ஆண்டவனுக்கு பால் பழங்கள் எல்லாம் கொடுத்து தலைப்பாரி இலைப்பாரி கையிலே குலவிருந்து வருகின்றார்கள். ஆமையா, அப்படி குலவிருந்து வருகின்ற போது என்னையா மறுநாள் பொழுது விடிந்தது. விடிந்தது பகவானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே என்னங்க நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வாரீங்களே, இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? என்னைதான் வணங்குகிறார்? அம்மா பார்வதி, உலகத்தை படைத்து 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கும் என்னைத்தானே வணங்கி வருகிறார்கள். ஆண்டவா, 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறீர் என்று சொன்னா அது என்னையா அர்த்தம் இருக்கிறது? விவரம் சொல்லுங்க ஐயா. என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, ஒன்றோ ஒன்றாண்டி சிவ உடைய வேணும் தாண்டியா,
என்ன நடக்கும் என்று பார்க்க வேணும் என்று ஆமையா ஆதிசக்தி வார்